அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி 1.1 ஐந்தாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்குக்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐகார்டை செக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மணி மேத்போர்டு. கணக்கு படிச்சிடலாம். 5.2.0.7.3 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய 5 இலக்க எண்ணையும் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணையும் எழுதுக. கணக்கில் என்ன கேட்குறாங்கன்றது புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு 5 நம்பர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நம்பரை யூஸ் பண்ணி மிகப்பெரிய 5 இலக்க எண்ணையும் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த 5 எண்களை பயன்படுத்தி 5 இலக்க மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிக்கலாம். மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிக்கணும்னா எண்களை இறங்கு வரிசையில் எழுதணும். இறங்கு வரிசை அப்படின்னா பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணுக்கு எழுதணும். கொடுக்கப்பட்டதுலேயே மிகப்பெரிய எண்ணா 7, அதுக்கு அடுத்தது 5, அதுக்கு அடுத்து தான் 3.2.0. இப்போ கொடுக்கப்பட்ட எண்ணை பயன்படுத்தி நம்ம மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை கண்டுபிடிச்சிட்டோம். 75,320 தான் பெரிய எண். 5 இலக்க மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஏறு வரிசையில் எழுதணும். இது அப்படியே தலைகீழாக எழுதுனா நமக்கு 5 இலக்க மிகச்சிறிய எண் கிடைக்கும். பாருங்கள், 0, 2, 3, 5, 7. 5 இலக்க மிகச்சிறிய எண்ணில் கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள், முதல்ல 0 வந்திருக்கு. எண்களுக்கு முன்னாடி 0 வந்திருந்தால் அதை ஒரு இலக்கமாகவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இது 4 இலக்க எண்ணாக மாறிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சிறிய எண்ணை முதல்ல எழுதிக்கிட்டு இந்த 0-ஐ அடுத்ததாக பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். 20,357 மிகச்சிறிய எண். 20,357 கொடுக்கப்பட்ட 5 எண்களை பயன்படுத்தி 5 இலக்க மிகப்பெரிய எண் 75,320, 5 இலக்க மிகச்சிறிய எண் 20,357. பயிற்சி 1.1 ஆறாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.